ரெண்டாவது மகனும் பார்த்து ஆர்டிகோல் அல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் மேன். அவரும் பார்த்தார் வாப்பிலட்டி பிரச்சனை நாம் ஓரமாகிடுவோம். அவர் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆனதுக்கு பிறகு அவர் அங்கே வாழ்கிறார். வாப்ப மூத்தாகிட்டார். கொஞ்சம் நாளை போகிறார். வாப்பில் ஜனாசாவில் அடக்கியாச்சு. இவ்வளவுக்கும் யூனிஃபார்ம் எடுக்கிறது கட்டக்கலசம் தானே, ஆஃபீஸ் அவர்ஸ் இல்லாமல் அத்தனை கிடைத்தன். சாதாரண ஆக்கள், தீனுடைய எந்த விதமான இதுவும் இல்லை, சாதாரண மனிதர்கள். வாப்ப மூத்தாகி ஜனாசா அடக்கியாச்சு. நனக்காரன் தம்பி கோல் போட்டார். நானா மௌத்து வாப்ப மௌத்து தெரிந்தானே? ஓ தெரியும். என்ன செஞ்சா? ஜனாதா தொழுதல் என்ன செஞ்சுட்டேன். நாளைக்கு சிலோனுக்குமா வேலை உண்டிக்குது. யாரை கூப்பிட்டார்? நானா தம்பிய. தம்பி வந்தார், சொன்னார் வாப்பதான் மிஸ்டேக் செஞ்சார், சேம் மிஸ்டேக் ஐ கேனாட் கண்டினியூ. எனக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் சரியா அறவாசி உண்டுத்தான். லாயர்கிட்ட டாக்குமெண்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கோ. லாயர்கிட்ட டாக்குமெண்ட்டுக்கு போய்த்து சைனை பண்ணிக்கோ. இன்றைக்கு நானாம் தம்பியும் கொழும்புளிக்கிறாங்க. இப்போ வாப்பா மிஸ்டேக் செஞ்சாரு, நான் மிஸ்டேக் செய்ய மாட்டேன். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். எதையும் நாங்கள் செய்வோம், சொத்தை கொடுக்க மாட்டோம். எதையும் நாங்கள் செய்வோம், அதில் நாங்கள் கஷ்டம் எங்களுக்கு. ஞாபகம் எங்கோ நாங்கள் எல்லாரும் பிரிச்சு கொண்டோம். அஞ்சு அஞ்சு பேர் இருந்தோம். மூணு பொம்பளை, ரெண்டு பொம்பளை புள்ள, மூணு ஆம்பளை புள்ள. வாப்ப விட்டுட்டு போன எல்லாம் நானமாரி பங்கு விட்டு கொண்டாங்க. இல்ல, செஞ்சது ஹராம். அந்த பொம்பளைக்கு பங்கு பெய்தாகணும். குடும்பம் கொடுக்க இல்லட்டி அவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உங்களோட பங்கு உங்களுக்கு தரணும், தர கிடைச்சல. அண்டக்குள்ள வழிவா, இண்டக்குள்ள வழிவா, இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். இஷ்யூஸ், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள். பெண்களுக்கு எங்க சமூகத்தில் உள்ள பெண்களும் ஜகாத்து கொடுக்கணும். எங்க பெண் ஜகா சமூகத்தில் உள்ள பெண்களும் ஜகாத்து கொடுக்கணும். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறது? பெண்களுடைய நகையை வச்சு ஹஜ்ஜிக்கு போறது, மாமா கொடுத்த ஊட்ட வச்சு வியாபாரம் செய்யறது கூடாது, கூடாது. சமூகத்தில் இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு வரணும். தௌபா செய்யக்குள்ள நாளைக்கு அதுக்கும் தௌபா செய்ய பாருங்க. அதுக்கு தௌபா வாயால மட்டுமல்ல, நாளைக்கே பேப்பையா பண்ணுங்கோ. நான் இப்படி எடுத்திருந்தா இதை எப்படி செஞ்சு கொள்றது? எனி டைம் உங்களுக்கு சந்திச்சு கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்த அறிவு வச்சு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு சொல்யூஷனும் காணிடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதத்தையும் ஹலாலாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் நசீபாக்குவானாக. ஹலாலை தேடி ஹலாலோடைய வாழ்ந்து ஹலாலோடைய மரணிக்க தௌஃபிக் செய்வானாக. எங்களுடைய உடைமைகள் சொத்துக்கள் அனைத்தையும் ஹலாலாக்கிடுவாக. அல்லாஹ் ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக. எங்களோட ரிஸ்க்குக்கும் உனக்கும் இடையில மூணாவது ஆளை வாசித்தாவாக்கிடாதே அல்லாஹ். நேரே ரிஸ்க்கு தந்துடியா அல்லாஹ். கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். யாருக்கு முன்னாலே கைநிட்டு வச்சிடாதே அல்லாஹ். குடும்பத்தையும் மாக்கிடாதே அல்லாஹ். பிள்ளைகளையும் மாக்கிடாதே அல்லாஹ். மனை மக்களையும் மாக்கிடாதே அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமையும் மாக்கிடாதே அல்லாஹ். உன்னிடத்தில் கை நட்டக்கூடிய மக்களாக்கிடுவாங்க அல்லாஹ். எங்களோட கையை உனக்கு முன்னால் அல்லாம யாருக்கு முன்னாலே நீட்ட வச்சிடாதே அல்லாஹ். எல்லா பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ். மீனுக்கு ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ். காட்டில் வாழக்கூடிய விஷஜந்துகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ். பொந்தில் உள்ள பாம்புக்கும் ரிஸ்க் கொடுக்கிறாய் அல்லாஹ். அதை எங்களுக்கு ரிஸ்க் தந்துடியா அல்லாஹ். எங்களை யாருக்கு முன்னாலே கை நட்டு வச்சிடாதே அல்லாஹ். கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். கண்ணியமாக வாழ வைப்பாயாக, கண்ணியமாக மரணிக்க செய்வாயாக. நம் அனைவருடைய குடும்ப குற்றங்களை மன்னித்துடுவாயாக. லைலத்துல் கத்ர் அடைந்த பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. எல்லாம் லைலத்துல் கத்ர் அடைந்த பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்தை கண்ணுக்கு காட்டிடாதே அல்லாஹ். எங்களை கண்ணுக்கு மறைச்சிடுவாக அல்லாஹ். மக்களுடைய நலவுகளை காட்டுவாக அல்லாஹ். மக்களுடைய நலவுகளை காட்டுவாயாக அல்லாஹ். குடும்பங்களுக்கு மத்திய ஒத்துமை நசீபாக்கிடுவாக அல்லாஹ். குடும்பங்களுக்கு மத்திய ஒத்துமை நசீபாக்கிடுவாக அல்லாஹ். கணவன் மனைவிக்கு மத்திய ஒத்துமையான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. ஒற்றுமையான புரிந்துணர்வு நசீபாக்கிடுவாயாக. எல்லாம் சந்தோஷமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. எந்தெந்த குடும்பங்களில் வயது வந்த பெண்கள், வயது வந்த தகுதியான கணவன் இல்லாமல், தகுதியான கணவன் இல்லாமல், தகுதியான மனைவி இல்லாமல் ஏராளமான வாலிபர்களும் ஏராளமான பெண்களும் தற்கழித்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. அவருடைய பேரண்ட்ஸ், அவருடைய பெற்றோர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. உன்னுடைய அடியார்கள் யாழ்லா, உன்னுடைய அடியார்கள் யாழ்லா. அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக.
நமக்களுக்கு கருணை காட்டுவாயாக, மறைமுகமான ஏற்பாடு செய்வாயாக, மறைமுகமான ஏற்பாடு செய்வாயாக. அந்த குடும்பத்தின் இந்த குடும்பங்களுக்கு நிம்மதியான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. தகுதியான சோழியை, தகுதியான கணவனை, தகுதியான மனைவியை உன்னுடைய குதிரத்தை கொண்டு சேர்த்திடுவாக அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்வாயாக. இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிடாதே அல்லாஹ், இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிடாதே அல்லாஹ், இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொடுக்கூடிய யாரையும் வீணாக்கிடாதே அல்லாஹ். அனைவருக்கு நல்லதே செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.